हलो फ्रेंड्स वेलकम टू सरनिया समेल इनकी नम्बर पुलियोदर पेस्ट एप्डी सेरुदुन पाकलां इदुक्कु नानु ओरु स्पून वेंदयम एडुत्तु वच्चिरुक्केन ओरु स्पून कडले परुप्पु इदेल्लामे ड्राई रोस्ट पन्नी नम्म पाउडरा अरैक्किरदुक्कु करिवेप्पिल कोंजम मिளகாய் வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் வரமிளகாய் ரெண்டு நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில கடலை பருப்பு நாலு மிளகு கறிவேப்பிலை மூணு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் சும்மா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது பவுடர் பண்றதுக்கு இப்போ நம்ம இத தாளிச்சிரலாம் இப்போ நான் இதில ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெ சேர்த்தோம்னா தான் புளியோதரைக்கு நமக்கு டேஸ்டா இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து அதை நல்லா காய வச்சு இதில் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை இன்னும் நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நிலக்கடலை பருப்பு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அது வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மிளகாய் தூள் சேர்ப்போம் அதனால நம்ம வரமிளகாய் சேர்க்கும்போது நம்ம பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் எடுத்து அதை இந்த சட்டியில் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைசல் இப்போ இது எல்லாமே நமக்கு பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டு போகாது ஒரு மாதம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது இது நல்லா இந்த தண்ணியெலாம் சுண்டிடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வத்தன பிறகு எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து சூடு பண்ணி சாதத்தோட கிளறி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து கைப்படாமல் எடுத்து வைக்கணும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ வந்து வரமல்லி இல்லை என்னட்ட அதனால் மல்லித்தூள் சேர்க்குறேன் வரமல்லி இருந்தால் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் அதையும் சேர்த்து வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் சேர்த்து நமக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு புளி தண்ணியோடு இருக்குது இது நமக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும் இப்போது இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பு மிளகு கருவேப்பிலை இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அளவுக்கு நமக்கு நல்லது அதனால் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கொதிக்கிற பேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தண்ணி வத்தின பிறகு நம்ம இந்த பவுடரை அதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம் இப்போது பாருங்கள் இந்தளவுக்கு தனியாக இருக்குது இப்போ நம்ம அந்த பவுடரை அதோட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பவுடர் சேர்க்கவுமே நமக்கு குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்சம் குழம்பு நமக்கு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் இது நல்லா நம்ம இது பண்ண தண்ணி நல்லா சுண்ட சுண்ட பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி மாதிரி வந்துடும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ஆஃபீஸ் கொடுத்து வர்றதுக்கெலாம் நம்ம காலையில் டைமில் சாதம் மட்டும் வச்சு இதை நம்ம எடுத்து சூடு பண்ணி கொடுத்தோம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டோம்னா
குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி நம்ம குழம்பு சாதமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஸோ இந்த மாதிரியே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா பாதியாக வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியாகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள், கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி ஆறின பிறகு நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சோன்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.